So ஈஸி ஸோ ஈஸி ஐ திங்க் டு தட் ஐ had never listened so கேர்ஃபுல்லி அண்ட் that ஹீ had never explained everything திங் வித் so much மச் பேஷன்ஸ் இப்போ இவன் கவனிக்கிறான் ஆனால் வந்து இப்போ இவன் கவனிக்கும் போது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்னொன்று அந்த வாத்தியார் வந்து அவர் பாடம் நடத்துகிறத இப்போ தான் வந்து ரொம்ப பொறுமையாக நடத்துகிறாரு அப்படின்னு தோணுது சீன்டு அல்மோஸ்ட் ஆசிஃப் த புவர் மேன் வாண்டட் டு கிவ் அஸ் ஆல் ஹீ நியூ பிஃபோர் கோயிங் அ வே ஸோ இந்த வாத்தியார் வந்து போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எங்கள் கிட்டே கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு போல் அப்படின்னு இவனுக்கு தோணுது அண்ட் டு புட் இட் ஆல் இன் ஆ இன் ஆர் ஹெட்ஸ் அட் ஒன் ஸ்ட்ரோக் அந்த ஒரு நிமிஷத்தில் அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் தலையில் வந்து தூக்கி விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு தோணுது ஆஃப்டர் த கிராமர் அந்த கிராமர் கிளாஸ் முடிஞ்சிருச்சு வி ஹேட் அ லெசன் இன் ரைட்டிங் இப்போ எழுத்து பாடம் ஆரம்பிக்குது தட் டே அந்த நேரத்தில் எம் ஹேமல் ஹேட் நியூ காப்பீஸ் ஃபார் அஸ் ரிட்டன் இன் அ பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்ட் ஃப்ரான்ஸ் அல்சேஸ் ஃப்ரான்ஸ் அல்சேஸ் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஃப்ரான்ஸ் அல்சேஸ் ஃப்ரான்ஸ் அல்சேஸ்ன்னு எழுதப்பட்டு நிறையா காப்பீஸை வந்து எடுத்து நிறார் இது வந்து தே லுக் லைக் லிட்டில் ஃப்ளாக்ஸ் ஃப்ளோட்டிங் எவ்ரிவேர் இன் த ஸ்கூல் ரூம் அது பார்க்க எப்படி இருக்குது குட்டி குட்டி ஃப்ளாக் மாதிரி இருக்குது ஃப்ளாக்னால் தெரியும்ல கொடி அந்த அது என்ன பண்ணுதுன்னா கிளாஸ் ரூமில் வந்து எல்லா பக்கமும் அது இருக்க மாதிரி இருக்குது ஹங் ஃப்ரம் த ராட் அட் த top of our desk. டாப் ஆஃப் ஆர் டெஸ்க் அதை என்ன பண்ணுறாங்க நம் அவங்க டெஸ்க்கு டெஸ்கில் இருந்து மேலே போகிற ஒரு கம்பியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கட்டி வச்சுருக்காங்க யூ ஆட் டு ஹாவ் சீன் ஹவ் எவ்ரி ஒன் செட் டு ஒர்க் அண்ட் ஹவ் குவாய்ட் இட் வாஸ் அது ரொம்ப அமைதியாக இருந்த நேரம் வந்து ஆனால் அமைதியான நேரத்துலையுமே அந்த கொடியை கட்டி கட்டுறது எல்லாமே ரொம்ப அமைதியாக எல்லாம் பண்ணி முடித்தாங்க தி ஓன்லி சவுண்ட் வாஸ் த ஸ்க்ராச்சிங் ஆஃப் த பென்ஸ் ஓவர் த பேப்பர் அந்த பேப்பர் மேலே நம்ம எழுதுவோம் பார்த்திங்களா அந்த ஒரு சத்தம் தான் கேட்டுச்சான் வேறு எந்த சத்தமுமே கேட்கலையா ஒன்ஸ் சம் பீட்டில்ஸ் ஃப்ளூவென் பீட்டில்ஸ் அப்படின்னா பூச்சிகள் அது என்ன பண்ணுது பறந்து உள்ளே வருது பட் நோபடி பெய்டு எனி அட்டென்ஷன் டு தெம் ஆனால் யாருமே அதை கண்டுக்கலை நாட் ஈவன் த லிட்டிலஸ்ட் ஒன்ஸ் ஹூ ஒர்க் ரைட் ஆன் ட்ராக்கிங் தியர் ஃபிஷ் ஹுக்ஸ் ஆஸ் இஃப் தட் வாஸ் ஃப்ரெஞ்ச் டூ ஸோ இவங்க சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலுமே இவங்க யாருக்குமே கவனம் செதறலை அவங்க வந்து அந்த டீச்சரை என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே இருக்காங்க ஆன் த ரூஃப் அந்த கூரை மேலே என்ன என்ன நடக்குதுன்னா அந்த பீச்சியன்ஸ் பீச்சியன்ஸ்னால் புறாக்கள் அது என்ன பண்ணி சத்தம் கொடுக்குது கூடு வெரி லோ ரொம்ப அமைதியாக சத்தம் கொடுக்குது அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப் இப்போ நான் என்ன நினச்சேன்னா வில் மேக் தெம் சிங் இன் ஜெர்மன் இந்த புறாக்களை கூட பிடிச்சி நீ இனிமேல் உங்கள் பாஷையில் வந்து நீ பாடக்கூடாது ஜெர்மன் மொழியில் தான் நீ பாடணும்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இவனுக்கு ஒரு எண்ணம் ஈவன் த பீஜின்ஸ் புறாக்களை கூடயா அப்படின்னு யோசிக்கிறான் இப்ப நெவர் ஐ அப் அவன் எப்போ மேலே பார்க்குறானோ ஃப்ரம் மை ரைட்டிங் ஐ சா எம் ஹேமல் சிட்டிங் மோஷன்லெஸ் ஸோ இவன் மேலே பார்க்கும்போதெல்லாம் ஹேமல் என்ன பண்ணுறாரு அசைவில்லாமல் உட்காந்துருக்கார் மோஷன்லெஸ்னால் அசைவில்லாமல் இன் ஹிஸ் சேர் அண்ட் கேசிங் ஃபர்ஸ்ட் அட் ஒன் திங் தென் அட் அனதர் ஸோ எதையாவது வெறிச்சு பார்த்த மாதிரியே அவர் உட்காந்துருக்காரு ஆஸ் இப் ஹி வாண்டட் டு ஃபிக்ஸ் இன் ஹிஸ் மைண்ட் ஜஸ்ட் ஹவ் எவ்ரி திங் லுக்ட் இன் தட் லிட்டில் ஸ்கூல் ரூம் அவர் வந்து அந்த கிளாஸ் ரூமில் இருக்க ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுறாரு மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ கிளாஸ் ரூம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபேன்சி ஃபார் ஃபார்ட்டி இயர்ஸ் ஹீ ஹேட் பீன் தேர் இன் தேம் பிளேஸ் வித் இஸ் கார்டன் அவுட் சைட் த விண்டோ நாற்பது வருஷமாக இவர் அந்த ஒரே இடத்துல தான் இருந்திருக்காரு அதே மாதிரி அவர் ஒரு குட்டி தோட்டம் போட்டு வெளியே ஜன்னலில் அவருடைய ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தா அந்த தோட்டம் தெரியும் அண்ட் ஹிஸ் கிளாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன் அந்த கிளாஸுமே ஃபார்ட்டி இயர்ஸாக அதே டீச்சர் அவர் தான் அந் அந்த இடத்துல டீச்சராக இருந்திருக்கார் அவர் நாற்பது வருஷமாக அந்த கிளாஸை பார்த்துட்ருக்காரு ஜஸ்ட் லைக் தட் ஒன்லி த டெஸ்க் அண்ட் பெஞ்சஸ் ஹேட் பீன் வான் ஸ்மூத் த வால்நட் ட்ரீஸ் இந்த கார்டன் வேர் டாலர் ஸோ அங்கே என்ன தான் மாற்றம் இருந்துச்சு அந்த கிளாஸ் ரூமில் அந்த டெஸ்க்கு எல்லாம் பழசாக போச்சு அடுத்து என்ன நடந்துச்சு அந்த ட்ரீஸ்லாம் குட்டியாக இருந்த மரங்கள்லாம் என்ன ஆச்சு நல்ல நீளமாக வளர்ந்துருச்சு வால்நட் ட்ரீஸ் இந்த கார்டன் வேர் டாலர் அண்ட் த ஹாப் ஒயின் தட் ஹீ ஹேட் பிளான்டட் இம் செல்ஃப் இவர் நட்டு வச்ச அந்த ஹாப்வைங்கிற செடி வந்து ட்வைண்ட் அபவுட் த விண்டோஸ் டு த ரூஃப் அது என்ன பண்ணுது ஒரு கொடி மாதிரி படர்ந்து மேலே வந்து அந்த கூரைக்கு கூரைக்கு மேலாம் போயிருக்கு ஹவ் இட் மஸ்ட் ஹவ் ப்ரோக்கன் ஹிஸ் ஹார்ட் லீவ் இட் ஆல் இதெல்லாம் விட்டுட்டு போகணுன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும் புவ மேன் பாவம் அவரு டு ஹியர் ஹிஸ்

நாளைக்கு அவங்க அந்த ஊரில் இருக்க மாட்டாங்க பட் ஹீ ஹேட் த கரேஜ் டு ஹியர் எவ்ரி லெசன் டு த வெரி லாஸ்ட் ஆஃப்டர் த ரைட்டிங் வீ ஹேட் அ லெசன் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் தென் த பேபிஸ் சாண்டட் தேர் பா பிபி பூபு ஸோ இவங்க லெசன் முடியுது எழுத்து பாடம் முடிஞ்சிருச்சு அடுத்து என்னென்னா ஹிஸ்ட்ரி லெசன் ஆரம்பிக்குது அப்போ அங்கே இருந்த அந்த குட்டி பாப்பாக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த அதுகளோட சவுண்டை விடுதுகள் டவுன் தேர் அட் த பேக் ஆஃப் த ரூம் அந்த ரூமுக்கு பின்னாடி சில தாத்தா மாதிரி உட்காந்துருந்தாங்க ஓல்டு ஹார்ஸர் ஹேட் புட் ஆன் ஹிஸ் ஸ்பெக்டக்கல்ஸ் அவர் இந்த ஓல்டு ஹார்ஸர் என்ன பண்ணுறாரு அவரோட கண்ணாடியை மாட்டிக்கிட்டார் அண்ட் ஹோல்டிங் ஹிஸ் ப்ரைமர் இன் போத் ஹேண்ட்ஸ் ஸ்பெல்டு த லெட்டர்ஸ் வித் தன் இவர் என்ன பண்ணுறாரு அந்த கையில் வச்சுருந்த அந்த புக்கை வந்து ரெண்டு கையிலையும் தூக்கி பிடிச்சி அவர் வந்து அதை எழுத்துக்குட்டி வாசிக்கிறார் யூ குட் சே தேட் ஹீ டு வாஸ் க்ரைங் பார்த்தாலே தெரியுது அவரும் அழுதுகிட்ருக்காரு ஹிஸ் வாய்ஸ் ட்ரெம்பிள் வித் எமோஷன் அவருடைய குரல் வந்து நடுங்குது And it was so funny to hear him அவர் வாசிக்கிற கேக்க ரொம்ப சிரிப்பாக வருது தட் வி ஆல் வாண்டட் டு லாஃப் அண்ட் க்ரை ஸோ இப்போ அழணுன்னு தோணுது சிரிக்கவும் சிரிப்பும் வருது ஆ ஹவ் வெல் ஐ ரிமெம்பர் இட் தேட் லாஸ்ட் லெசன் அந்த கடைசி பாடத்தை நான் எப்படி நினைக்கிறேன் இப்போ கூட எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது ஆல் இட் ஒன்ஸ் த சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் டுவெல் ஸோ இதை நடந்துகிட்ருக்கும் போதே அங்கேருந்து சர்ச்சு கிளாக் வந்து மணி அடிக்குது பன்னெண்டு மணி ஆயிடுச்சு உடனே தென் தி ஆங்கிலஸ் ஆங்கிலஸ் அப்படிங்கிறது அது ஒரு வித ப்ரேயர் அட் த சேம் மோமெண்ட் த ட்ரம்பெட்ஸ் ஆஃப் த ப்ரஷியன்ஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் ட்ரில் சவுண்டட் அண்டர் ஆர் விண்டோஸ் ஸோ அந்த பன்னெண்டு மணி ஆகுது அந்த அடித்து முடித்த உடனே இந்த ப்ரேயரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆங்கிலர்ஸை முடித்ததுக்கப்புறம் அந்த ட்ரம்ப்பட்ஸ்லாம் சத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது அந்த ட்ரம்பட்ஸ் எதுக்கு அப்படின்னா அந்த ப்ரஷியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஸோ இந்த ப்ரஷியன் சோல்ஜர்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு இவங்க இருக்க அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க சவுண்டட் அண்டர் ஆர் விண்டோஸ் இவங்க ஜன்னல் பக்கமாக கேட்குது எம் ஹேமல் ஸ்டுடப் நம்ம ஹேமல் சார் என்ன பண்ணுறாரு எச்சு நிற்கிறாரு வெரி பேல் அவர் முகமெல்லாம் வெளியேறி போயிடுச்சு இன் ஹிஸ் சேர் அடுத்து ஐ நெவர் சா ஹிம் லுக்ஸ் அவுட் ஆல் நான் வந்து அவரை இவ்வளோ உயரமாக பார்த்ததே கிடையாதுன்னு இப்போ தான் யோசிக்கிறான் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹி நண்பர்களே அப்படின்னு சொல்கிறாரு ஐ ஐ இன்னுமோ சொல்ல வந்து அப்படி நிற்கிறாரு பட் சம்திங் சோக்டு சோக் அப்படின்னா தொண்டையில் அப்படியே நிற்கும் தெரியுமா அதுதான் சோக் சோக் பண்ணுறது ஸோ அவர் வார்த்தை வரல வெளியே ஹீ குட் நாட் கோ ஆன் அவரால் அதுக்கு மேலே பேச முடியல தென் ஹீ டேர்ன் டு த பிளாக் போர்டு அவர் திரும்ப பிளாக் போர்ட் பக்கம் திரும்பி டுக் எ பீஸ் ஆஃப் சாக் அவர் க ஒரு சாக் பீஸ் எடுக்கிறார் கையில் அண்ட் பியரிங் ஆன் வித் ஆல் ஹிஸ் மைட் அவர் அவருடைய எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணார் ரொம்ப பெருசாக அவன் எழுதுகிறாரு ஹீ ரோட் எஸ் ஹீ குட் விவேலா ஃப்ரான்ஸ் விவேல் ஆஃப்ரான்ஸ் அப்படின்னு எழுதிட்டார் தென் ஹீ ஸ்டாப்ட்னு நிப்பாட்டிட்டார் அண்ட் லீன் ஹிஸ் ஹெட் அகேன்ஸ்ட் த வால் அண்ட் விதவுட் அ வேர்டு ஹீ மேட் அ ஜெஸ்டர் டு டுவாஸ் அவர் என்ன பண்ணுறாரு அவரோட தலையை வந்து செவத்தில் சாச்சிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர் வந்து கையை வச்சு ஆக்ஷன் பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு யூ மேகோ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு